டிமானிட்டைசேஷன் அப்பதான் பேங்க் ஸ்டாஃபுக்கே தனி மரியாதை கிடைச்சது தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்க பாக்குறவரெல்லாம் ஒரு செல்யூட் அடிக்கிறா, சார் நாளைக்கு வர்றேன் வாப்பா. எங்க பேங்க் அடையாளம் தெரியாம இருக்கும், சின்ன பேங்க் மாடியில் இருக்கும். அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நாங்கள் கடை கடையாக வீடு வீடாக போய் எங்கள் மேனேஜரை கூட்டிகிட்டு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு கெஞ்சினோம். அப்போ அப்படி பார்த்தா என்ன அக்கௌண்ட்டு, எதுக்கு அக்கௌண்ட்டு, உங்களுக்கு சம்பளம் வரணும்னா நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, அவசியமே இல்லை. இல்லை சார் வாங்க, இதா மாடியில் தான் இருக்குது, இருக்கிற போகுது, பக்கத்தில் கடை இருக்குன்னா தினம் போய் வாங்க முடியுமா, இப்படியெல்லாம் ரூல் பேசினாங்க. அடுத்த நாள் காலையில் 8:30 400 பேர் நிற்கிறான், திறங்க சார், எப்போ சார் திறப்பீங்க, 2000 இருக்கு சார், 1000 இருக்கு சார், 500 இருக்கு சார், ஒரு 2000 நோட்டு கொடுங்க. கெஞ்சின ஆட்களை நான் பார்த்தேன், முத வாரம் நாங்க கெஞ்சினோம், அடுத்த வாரம் அதது பிறந்தது பிறக்காததுக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கான். இதுவரைக்கும் இப்படி ஒரு நினைப்புலே இல்லாத. அப்பதான் பேங்க் ஸ்டாஃப்னா என்ன, அவங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் உதச்சாம் பாருங்க, அது மாதிரி உணர்ந்தோம். நானா உணர்ந்தேன், அவ்வளவு பேர் வணக்கம் போட்டாங்க, படு சந்தோஷமா இருந்தது. ஆனா உண்மையில சொல்றேன், இந்த தலைமுறையில இந்த காலத்துல வங்கியில் பணியாற்றுபவர்கள் ஒரு அபூர்வமான அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் நிச்சயமா. அதுக்கு முந்தி இருந்தவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் 84 ஜாயின் பண்ணேன், என்னோட இவ்வளவு காலத்துல இன்றைக்கு புதிதாக வந்த பிள்ளைகள் குறிப்பாக இந்த யங் ஜெனரேஷன் மட்டும் கோப் பண்ணலைன்னு வைங்களேன், நிறைய பேங்க் ஸ்டாஃப் அப்படியே சிங்க் ஆயிருப்பாங்க. இதுதான் உண்மை, நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். எனக்கு 33 சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இழுத்த லோடை விட புதிதாக வந்தவர்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கு பேங்கிங் சரியாக தெரியாது தான், ஆனாலும் அவங்க இழுத்து போட்டு செய்த வேலைகள் மிக அதிகம். இதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறோம். அதனால் அவ்வளவு வேலை செஞ்சு அதை நிறைவாக்கி அந்த முதல் நாள் 10 நினைக்கிறேன், எங்களை சுற்றி எங்கே பார்த்தாலும் பணம், எங்கே பார்த்தாலும் நான் தரையில் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தேன். புதுசா வந்த கஸ்டமர்களுக்கு நான் இங்க வேலை பாக்குறேனே தெரியாது. ஒரு ஆள் சொல்லிருக்கா, ராஜா சார் இவ்வளவு ரூபாய் கொண்டு கட்டியிருக்காரு. இவ்வளவு வேடிக்கைகள் நடந்து அன்னைக்கு டேலி பண்ண லேட் ஆச்சு, ரொம்ப லேட் ஆச்சு, அது 10:30 இருக்கும் ராத்திரி. டேலி பண்ணும் போது முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது பாக்கணுமே, உங்க ஒவ்வொருக்கும் வந்திருக்கும் அப்பா செய்யிச்சிட்டோடா, இன்னைக்கு 1 கூட டிஃபரன்ஸ் இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கின மாதிரி நினைச்சோம். இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும், பணியிடத்தில் தான் கிடைக்கும். உண்மையா இல்லையா? டிஜிஎம் வர்றாரு, பிரான்ச் விசிட் வர்றாரு, எல்லாரும் டென்ஷன்ல இருப்போம். அப்படி போற போக்குல ஒரு ஸ்டாஃபை நிறுத்தி ஏதோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், கீப் இட் அப் அப்படின்னு ஒத்த வார்த்தை தான் அவர் சொல்றாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், இட் கம்ஸ் ஃப்ரம் த டாப் ஹெட் of the institution. ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒருத்தர் நம்மளை பார்த்து ஹாய் நல்லா இருக்கியா, நல்லா இரு, நல்லா பண்ண அப்படின்னு சொல்றாருல்ல, அது அவனுக்கு அன்னைக்கு ராத்திரி பூரா படு சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு நாள் அந்த அம்மா இப்படி சொன்னது இல்லையே வீட்டில், எங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எல்லாரும் சொல்றாங்க நீங்க எவ்வளவுங்க நல்ல மனுஷன், ஒரு நாள் அவர் சொன்னது இல்லையே. இவர் யாரோ எவரோ போற போக்குல நம்மளை ஒரு தட்டு தட்டுறாரு, அன்னைக்கு பிரான்ச்சே நம்மளை இப்படி பாக்குது, ஹே பெரிய ஆள்ரா நீ அப்படி சொல்றாங்களா இல்லையா. இந்த மகிழ்ச்சி கிடைப்பது பணி இடத்துலதான் இல்லைங்களா. ஒன்றும் இல்லாமல் வந்து சேர்ந்தோம், நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பளம் கூடுது. நான் முத முதன்னு வாங்கினது 969 சம்பளம் சென்னையில், நான் வேலைக்கு சேர்ந்தப்போ சென்னையில் மயிலாப்பூரில் தான் ஒரு பிரான்ச் இதில் சேர்ந்தேன், வெறும் 969 அது 1000 அந்த 3 முட்டையை பார்க்கும்போது நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டேன்றீங்க. அன்னைக்கு 84 1000 ஆன உடனே படு சந்தோஷம், எங்கள் பரம்பரையில் எவ்வளோ 1000 வாங்கினதில்லை. எங்க அப்பா கடைசி வரைக்கும் அந்த 1000 கீழே தான் ஜம்பளம் வாங்கியிருப்பாரு, வாத்தியாரா இருந்தார், சின்ன வேலை. நான் அது எவ்வளவு பெருமைங்க, இதை கொடுத்தது யாரு தானே, முத முதல்ல நான் விமானத்துல போனது எல்டிசில தானே, முத முதல்ல எல்டிசில தான் குடும்பமா விமானம் ஏறணும். அப்ப இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் மதுரைக்கு வரும், வரும் ஆனா வராது, இப்ப இருக்கும் ஆனா இருக்காது, அது வேற இப்ப நிலைமை. அன்னைக்கு முத முதல்ல ஒத்த விமானம் வரும், காலையில் 9 கிளம்பி இங்கே வரும். அதுக்கு வர்றதுக்கு நாங்கள் வந்து எங்கள் குடும்பமே எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டி எங்கள் அப்பா ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அவங்க பல பேர் ஏர்போர்ட்டே பார்க்காதார், அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து அங்கே நிறுத்தி நாங்கள் எல்லோரும் இறங்குறோம். நாங்கள் உள்ளே வரும்போதே அந்த ஏர்லைன்ஸ்காரன் கண்டுபிடிச்சான், அப்போ பழைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு. நாங்கள் உள்ளே போய் வழி தெரியாமல் இப்படி நின்று மதுரைக்கு எப்படி போகிறது அப்படின்னு நான் கேட்டேன், உண்மையிலேயே நான் கேட்டேன், மதுரைக்கு எப்படிங்க போகிறதுன்னு அந்த எல்டிசியான்னு கேட்டான் முதல்ல. அப்ப வேற எதுவுமே கேட்கல,
உண்மையிலே இது ப்ரொபேஷன் முடிஞ்ச உடனே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பில்ல ப்ரொபேஷன் அன்னைக்கு தான் முடியுதுன்னா உடனே அடுத்த நாள் என்ன வேலைனா லோன் அப்ளை வேற என்ன வாங்குறது வாங்கியா கடனை சர்வீஸ் இருக்கு இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் யாருக்கும் பெல் அடிக்குது இன்னும் 20-25 வருஷம் இருக்கு ஹவுசிங் லோனா கார் லோனா என்ன லோன் வேணும் பிள்ளைகளுக்கா எல்லாம் தருவது வங்கி உயர்த்துவது வங்கி இவ்வளவு பேர் இவ்வளவு வசதியாக இருந்திருக்க முடியுமா எல்லாத்துக்கும் மேல உங்க பிள்ளைகளுக்கு படிக்கணுமா எஸ்பிஓஏ ஸ்கூலுக்கு நீங்க போயிடுறீங்க மத்தவெல்லாம் கியூல நின்றா நீங்க ஈஸியா உள்ள போயிடுறீங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க ஐயா இது நீங்க சொல்ல வேண்டிய தீர்ப்பு நான் சொல்ல வேண்டியது இல்ல பணிச்சூழல் அந்த அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மேடம் மிஸ்பா இட் கிவ்ஸ் யூ எக்ஸ்போஷர் நான் ஒரு கிணத்து இருந்தேன் ஆனா ஆபீஸ்ல வந்து பலரை பார்க்கும் போது அங்க கிடைக்கிற நட்பு அங்க கிடைக்கிற புதிய சிந்தனை நான் ஒரு கட்டுப்பட்டியான சிந்தனையோடு இருந்தேன் ஆனால் இங்க வந்த பிறகு பறந்து விரிந்த சிந்தனை எனக்கு வருகிறது பலரை பார்க்க முடிகிறது சில ஆபீசரை பார்த்துச்சா இவ மனுஷயா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுது சில ஆளை பார்த்து இனிமே இவரை பார்க்கவே கூடாதுன்னு தோணுது ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நாம இங்க சந்திக்கிறோமா இல்லையா சில ஆள் நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசுறான் அங்க ஒரு மாதிரி பேசுறான் இத்தனையும் நாம பார்க்கிறோம் சிலரை பார்த்து பிரமிக்கிறோம் சிலரை பார்த்து பயப்படுகிறோம் சிலரை பார்த்து விலகி ஓடுகிறோம் தனையும் தருது எல்லாத்துக்கும் மேல நட்பு சாப்பாட்டு நேரத்துல உட்காந்து அந்த சாப்பாடை எடுத்து கொஞ்சம் சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸா தானே சாப்பிடறோம் ஒண்ணுமே இல்ல நம்ம வீட்டுல எதுவெல்லாம் பிடிக்காதோ அது அடுத்தவனுக்கு அப்படி பிடிக்குது நமக்கு என்னத்தான் சொல்றது நம்ம அந்த அம்மா கட்டி கொடுங்க என்ன என்ன கொடுத்துருக்க சாம்பார் சாம்பாரை தவிர உனக்கு ஒண்ணுமே தெரியாதா ஏமா உயிரை எடுக்கிற நீ தவிர எனக்கு எதுவும் தெரியாது நீங்க வேணா போய் ஹோட்டல்ல சாப்பிடுங்க நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு வயிறு ஒத்துக்கலம்மா நானே நேரம் கெட்ட நேரம் சாப்பிடுறவன் சரி கொட்டா அப்படின்னு வாங்கிட்டு வரோம் அந்த சாம்பாரை ஒரு ஆள் ஊத்தி ஏ இப்படி நான் சாப்பிட்டதே இல்லைன்றான் நான் சாப்பிடவே விரும்பலை தோணுது ஆனா அந்த இடத்துல எவ்வளவு மாற்றையா அங்க பகிரப்படுவது உணவு மட்டுமல்ல உணர்வும் தான் மறந்துடாதீங்க உணர்வும் பகிரப்படுகிறது நட்பு பகிரப்படுகிறது அத்தனைக்கும் தருகிற இடம் அந்த சாப்பாட்டு மேஜை அங்க இருக்கிற கலகலப்பு என்ன உள்ள போன போல கூப்பிட்டாரு செமத்தியா வாங்கினியா இல்லையா தெரியுது மூஞ்ச பத்தில தெரியுது அதுக்காக சாப்பிடாம இருக்காது சாப்பிடு சாப்பிடு அவர் அப்படித்தான் பேசுவாரு அவர் இயல்பு அவர் வந்ததுல இருந்து நானும் தான் பாக்குறேன் நான் போன வாரம் வாங்கினேன் இந்த வாரம் வாங்க என்ன செய்யறது வந்துட்டோம்ல சரி விடு போ 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 5 மணிக்கு கூப்பிடுவாரு சிரிச்ச மோமா ஏதாவது சொல்லுவார் போ போ அதெல்லாம் கண்டுக்காத ஆபீசர்னா அப்படித்தாமா இருப்பாங்க இப்படின்னு பேசுவதற்கு ஒரு தோல் இதே போய் வீட்டுல போய் சொல்லுங்க ஒன்னு அந்த ஆள் முரட்டுத்தனமா பேசுவான் அப்படி இல்லைன்னா நீ இங்க பேசுற மாதிரி அங்கேயும் பேசியிருப்பார் நான் தான் சும்மா இருப்பேன் அவரு என்ன சும்மா இருக்காரு சம்பளம் கொடுக்குறாரு இப்படி சொல்றாரு இருக்கும்ல அப்போ இத்தனையும் தருகிற ஒரு கலவையா அது அருமையான இடம் பணியிடம் அதனால தானே எவ்வளவு பெரிய ஆள் நாள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி கலங்கி போயிடுறாங்கல்ல இதை யோசிங்க இந்த பணியிடம் ஒண்ணுமே தரலைன்னா அந்த ஆபீஸை விட்டு வெளியில வரும்போது 60 வயசோ 58 வயசோ எவ்வளவு கல் நெஞ்சம் இருக்கிற ஆள்னாலும் அப்படி லேசா கண் ஓரத்துல நாளைக்கு இங்கே வர முடியாது இல்லை இந்த சீட்டு நாளைக்கு என்னோடது இல்லை யாரோ ஒருத்தர் உட்காந்துருப்பாரு நான் அப்படியே வந்து பார்த்துட்டு இங்கே தான் நான் இருந்தேன் அப்படின்னு நினைக்கலாம் அங்கே உட்கார முடியாது அஃபீஷியலாக உட்கார முடியாது அன்னைக்கே நம்ம ஐடியை டெலீட் பண்ணிடுவாங்க நடராத்திரியை டெலீட் பண்ணி அடுத்த நாள் இவர் லாகினே பண்ண முடியாது விரல் ரேகை வைக்கவே முடியாது அது உடம்போடும் உயிரோடும் கலந்ததியா பணியிடம் சாதாரணமானது இல்லை அதுல நமக்கு கிடைக்கிற பெருமை சந்தோஷம் நிறைவு கோபம் தாபம் நான் என்பதே என் பணிதான் அப்படின்னு வாழ்வது இருக்கு இல்லையா இது பணியிடம் தருவது தானே அப்படின்னு இந்த அணி சொன்னது அத்தனையும் உண்மை சத்தியம் அப்படியே முடிச்சிடலாமா இது பாவம் இந்த 3 பேர் அழுதிருக்காங்களே முடிஞ்ச அளவுக்கு அழுதிருக்கிறாங்க ரொம்ப பிஸியா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான் வீட்டுல இருந்து ஒரு போன் வருது
நம்ம மொபைல்ல வந்து நம்ம எடுக்கிறதே இல்லைன்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறோம் ஆபீஸ்ல. உள்ள இருக்கிற சீஃப் மேனேஜர் கூப்பிடுறாரு, சார் உங்க வீட்டுல இருந்து ஒரு போனு. வீட்லயா? எது கூப்பிட்டா? கூப்பிட மாட்டாளே, வெயிட்டிங்ல இருக்கு. நம்ம போறோம், போறதுக்குள்ள அந்த கால் கட் ஆயிடுது. இப்ப நமக்கு பதட்டம் வந்துருச்சு, கூப்பிடவே மாட்டாளே, எது கூப்பிட்டா, என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு உள்ள இவ்வளவு நேரம் ஸ்டேட்மெண்ட்ல பிஸியா இருந்தோம். ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அனுப்பியே ஆகணும்னு நின்னோம், ஒரே ஒரு போன் கால் வந்து கட் ஆயிடுச்சு. உங்க மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க மனப்பூர்வமா சொல்லணும், சார் அவ கிறுக்கி சார், எதுக்கு போன் பண்றதுன்னே தெரியாம போன் பண்ணுவா சார், சும்மா வேஸ்ட் சார். நீங்க சார் நான் ஸ்டேட்மெண்ட் போடுறேன்னு ஒரு ஆள் சொன்னாருன்னா அவர் ஒன்னு புத்தனாவோ காந்தியாவோ தான் இருக்கணும் சார். என்னன்னு தெரியல சார், நான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன், அந்த கிரீங் ஆகுது, அவ எடுக்க மாட்டேங்கிறா சார், வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு போல சார். நான் வேணா போயிட்டு வந்துடுவேன்னா நம்மளை பார்த்தோன்னு என் மேனேஜரே சொல்லுவார், நீங்க இருக்க வேண்டாம், நீ வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சு போங்க, இல்ல நான் யாராவது கூட அனுப்பவா, ஏன்னா நீங்க பதட்டத்துல வண்டி எங்கேயாவது விட்டுருவீங்க. சொல்றாங்களா சொல்லலையா? நீங்க யோசிக்கணும், உண்மையை சொல்லணும். சொல்றாங்களா சொல்லலையா? பணியிட இவ்வளவு தந்திருக்கு சார், நான் எல்டிசி எல்லாம் கொடுத்துருக்கேன், உங்க வீட்டம்மா போன் பண்ணாலும் உட்காருங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது? இது வந்துங்க நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது, இதுதான் நமக்கு அடையாளம் தந்து இந்த பெண்ணையெல்லாம் கொண்டாந்துச்சு, இதுதான் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சது. ஆனாலும் எதுக்காக இயங்குகிறோம்? இது நல்லா இருக்கணும் தானே இயங்குகிறோம் இல்லையா? உண்மையில் நடந்தது, எங்க அலுவலக அதிகாரி ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், 24 மணி நேரம் வேலை பார்ப்பார் பேங்க்குக்காக. நான் நேற்று சென்னைக்கு போயிருந்தேன்றது நம்ம நண்பர்களுக்கு தெரியும். எதுக்காக நான் போயிருந்தேன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரது ரிட்டையர்மெண்ட் நேற்று, அதுக்கு போகணுன்றதுக்காக தான் நான் ஊருக்கே போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு சிக் ஆகிட்டார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி, உடம்பு சரியில்லை சடனாக. இந்த ரிட்டையர்மெண்ட் நெருங்கும் போது ஒரு சிலருக்கு ஒரு டென்ஷன் வரும், உடல் நலம் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் நடக்கலை. நான் அவர் பையன்கிட்ட தான் ஃபோன் அடித்தேன், அவர் நம்பருக்கு அடித்தேன், அவர் பையன் எடுத்தேன். அப்பாவுக்கு முடியலை அங்கிள், திடீர்னு முடியலை, கொஞ்சம் சிரமம்தான், நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கிள், நீங்கள் வர வேண்டாம் அங்கிள், வந்தால் அவர் ரொம்ப இமோஷன் ஆயிடுறாரு, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னா. பேங்க் வந்து ஒரு எல்லையோடு நின்றுது, அவன் பையன் வந்து நல்ல படித்தவன், பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறான், ஆனால் அப்பா அவன் தோளில் போட்டு பார்த்துக்கிறான். அப்போது ஒரு எல்லையை தாண்டி வங்கியால் வர முடியாது, இதுதான் நிற்கும் அங்கே. நமக்கு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட், ஒரே ஒரு நல்ல பூமாலையை போட்டு சந்தோஷமாக அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் இது விழுந்தாலும் அதுதான், எழுந்தாலும் அதுதான், வாழ்ந்தாலும் அதுதான், வீழ்ந்தாலும் அதுதான். அப்படின்னா வங்கிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், குடும்பத்தை முழுமையாக நேசிக்க வேண்டும். உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல பேங்குக்காக வேலை செய்யுங்க, ஆனால் உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நாம நல்லா இருந்தாதான் வங்கிக்கு உழைக்க முடியும். வீடு என்கிற ஒரு அச்சில் இருந்து தான் நாம் புறப்பட்டு வருகிறோம், அந்த அச்சு தடுமாறினால் பணியிலும் பிரச்சனை இருக்கும். யாரோ ஒன்று ரெண்டு உதாரணங்களை அப்துல் கலாம் அவர் இவருலாம் நம்ம சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் மகான்கள், வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்த காமராஜர் மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியாது, நமக்கு பிள்ளை வேணும், குடும்பம் வேணும். இப்போ இங்கேயே உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், நீங்கெல்லாம் பரிசு வாங்கியிருப்பீங்க, நீங்கெல்லாம் நல்ல பணியாற்றினீங்கன்னு உங்களை கூப்பிட்டு பரிசு கொடுத்துருந்தால் நீங்கள் அடைகிற மகிழ்ச்சியை விட உங்கள் பிள்ளைகளின் பெர்ஃபார்மன்ஸ்லையும் அவங்க வாங்கின மார்க்குக்காகவும் பரிசு கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா? நான் பெறுகிற வெற்றியை விட என் பிள்ளை பெறுகிற வெற்றியில் நான் அகமகிழ்கிறேன் என்றால் அதற்கான மேடையை வங்கி தருகிறது. ஆனாலும் எது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது? குடும்பச் சூழல் அமைதியாக இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் அலுவலகத்தில் மட்டுமல்ல கலையிலும் பல உயரங்களை தொடுபவர்கள். வீடு அவர்களுக்கு தருகிற உற்சாகமும் உதவியும் மட்டும்தான், அலுவலக வாய்ப்பு தருகிறது இல்லை என்று சொல்லவில்லை, அதுதான் முதல், ஆனால் இதுதான் அடிப்படை. நாம வந்து இந்த அடிப்படையை இழந்து விட்டோம் என்றால் எதிலும் ஜெயிக்க முடியாது. என்னை பொறுத்தவரை வீட்டு சூழலுக்கு 51 மதிப்பெண்ணும் பணியிட சூழலுக்கு 49 மதிப்பெண்ணும் கொடுக்கலாம், இது ரொம்ப முக்கியம்.